வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பகிர போகிறேன். கொரியாவில் நாங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட், அதாவது மட்டைப்பந்து போட்டி நாங்கள் நடத்தினோம். எங்கன்னா எங்களுடைய பல்கலைக்கழகம், செஜாங் பல்கலைக்கழகம். இதுதான் எங்களுடைய பல்கலைக்கழகம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கிரிக்கெட் போட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டாங்க. இந்தியா, பெரும்பாலும் வட இந்திய மாணவர்கள், அதுக்கப்புறம் தமிழர்கள். இங்கே கொரியாவில் நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. அடுத்து மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நாட்டிலேருந்து, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், இது போன்ற ஒரு 5க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து போட்டியாளர்கள் வந்து கலந்து கொடுக்குறாங்க. இந்த போட்டியில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பல்வேறு பகுதியில் இருக்கிற நம்ம இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் வந்து எல்லாம் ஒன்று கூடுவோம். அவங்களுடைய குழந்தைகள், அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலிஸ், குடும்பங்கள் எல்லாம் வந்து பார்ப்போம், வந்து எல்லாம் ஒன்றும் வந்து ஒரு ஒரு சந்திப்பாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இது. இந்த போட்டிக்கு நிறைய கொரியர்கள் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு. இந்த கொரிய நாட்டு மக்களை நம்மளுடைய தமிழ் மரபுப்படி அவங்களுக்கு அவங்கள வந்து பொன்னாடை போற்றி வரவேற்று அவங்களுக்கு நினைவு பரிசு பண்ணிக்கணும். இந்த பொன்னாடையை பார்த்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இங்கே இருக்க கொரிய மக்களுக்கெல்லாம். ஏன்னா இது ஒரு புதுசு இல்லை அவங்களுக்கு. இங்கே நம்மளுடைய தமிழ் பண்பாடு, அவங்களுடைய கலாச்சாரம் அவங்க வந்து பார்ப்பாங்க, மிகவும் ரொம்ப ஆச்சரியமாக அது வந்து கேட்பாங்க எங்கிட்ட. இது போன்ற போட்டிகள் வந்து பெரும்பாலும் எங்கள் சம்மர், கோடை காலத்தில் தான் நாங்கள் நடத்துவோம். அதுபோல் ஆட்டம் சீசன், அந்த இலையுதிர் காலத்தில் நாங்கள் நடத்துவோம். ஏன்னா பெரும்பாலும் இங்கே வந்து குளிர் பகுதி இல்லை, அதனால் பனியில் நாங்கள் அதிகமாக வரல முடியாதே, ரொம்ப குளிராக இருக்கும். பாருங்கள், நாங்கள் பேட்ஸ்மேன் நிறைய பேட்டிங் விளாட்றாங்க, அப்புறம் பவுலர்ஸ் நிறைய டீம்கள் விளையாட்டுக்கிறாங்க. இது பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சியை அதிகமாக ஆர்கனைஸ் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் பாலா, டாக்டர் சந்துரு. இவர் எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் கொடுக்குறவங்க வந்து இந்த ஜிஎம்இலேருந்து ஒரு நிறுவனம். இந்த கிரிக்கெட் போட்டியின் பெயர் வந்து செஜாங் ட்ரோஃபி. இந்த போட்டியின் இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இறுதி போட்டியில் பயங்கரமான ஒரு த்ரில்லிங் வெற்றி அடைஞ்சிது. பூசன் அணி வந்து ஒரு ரன் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கன் அணியை வீழ்த்தி வெற்றி அடைஞ்சார்கள். இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தி முடித்திய டாக்டர் சந்துரு, டாக்டர் பாலா, டாக்டர் சரண்கோபி, டாக்டர் ரவீந்தர் மற்றும் ரைசிங் ஸ்டார் அணியினர் மற்றும் செஜாங் சூப்பர் கிங்ஸ் அணியினர் மற்றும் கொரியாவில் பணிபுரியும் பேராசிரியர் ஹன்சுல், டாக்டர் விக்னேஷ், கொரிய தமிழ் சங்கம் மற்றும் பிற நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூசான் அணி, இரண்டாம் பரிசு ஸ்ரீலங்கா அணி, அடுத்தது ரைசிங் ஸ்டார், குல்சான் குழந்தைகள், இவங்கெல்லாம் பரிசு பெற்றார்கள். இந்த போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு முக்கிய காரணம் செஜாங் பல்கலைக்கழகம், அவங்க வந்து இந்த விளையாட்டு மைதானத்தை தந்தாங்க. ஏன்னா கொரியாவில் விளையாட்டு மைதானம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் ஜிஎம்இ மற்றும் லோட்டே கிரெடிட் கார்டு, சக்ரா இந்தியன் ரெஸ்டாரண்ட், கொரிய தமிழ் சங்கம் மற்றும் சரண்கோபி. கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. அடுத்தது என்னென்னா எங்களுக்கு பெரிய ட்ரீட்டு, அதாவது ஒரு விருந்து வச்சார். யாருன்னா பரிசு பெற்ற ரைசிங் ஸ்டார் அணி, அவருடைய கேப்டன் வந்து டாக்டர் ரவீந்தர். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூப்பிட்டு போயிட்டு நல்ல விருந்து, வாங்க நீங்களும் பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லா பார்க்கலாம், மகிழ்ச்சி.
கப்பறா.